நெய்வேலியில் 8000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அனல் மின் திட்டம். பிரதமர் மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். வழக்கம் போல் இன்று பேருந்துகள் இயங்கும். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. திருவையாறு கடையக்குடி பாசன பகுதியை கல்லணை கால்வாய் கோட்டத்தோடு இணைக்க வேண்டும். 25 ஆண்டு கால கோரிக்கையை நடைமுறைப்படுத்த அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். பாலியல் புகாரில் சிக்கிய சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் காத்திருப்போர் பட்டியலில் வைப்பு. குற்றச்சாட்டுகளை விசாரிக்க 6 பேர் கொண்ட குழு அமைப்பு. ஆந்திராவில் 300 சதுர அடியில் 1 ரூபாய்க்கு ஏழைகளுக்கு சொந்த வீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற மோதலில் 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். யுபிஎஸ்சி தேர்வை தவறவிட்டவர்களுக்கு மறுவாய்ப்பு இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் அசோக் திண்டா பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அமெரிக்க குடியுரிமை தேர்வு முறைகளில் டிரம்ப் நிர்வாகம் அறிவித்த கட்டுப்பாடுகளை அதிபர் ஜோ பைடன் ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளார். அணுசக்தி ஒப்பந்தத்தின் விதிமுறையை மீறி யுரேனியம் செறிவூட்டல் 60% உயர்த்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் ஃபேஸ்புக்கில் செய்திகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக ஃபேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது. எகிப்தில் ஏரி ஒன்றில் பயணிகள் படகு கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட 7 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தடுப்பூசி போடும் பணிக்காக இந்தியா மற்றும் இங்கிலாந்திடம் 1,35,00,000 கொரோனா தடுப்பூசிகளை இலங்கை வாங்குகிறது. உலக புகழ்பெற்ற அமெரிக்காவின் கோல்ஃப் வீரர் டைகர் உட்ஸ் கார் விபத்தில் பலத்த காயமடைந்ததால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3,000 கோடி செலவில் 709 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் சோலார் மின் திட்டத்தையும் 1,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் 8,000 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள நெய்வேலி புதிய அனல் மின் திட்டத்தையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். நெய்வேலியில் 8,000 கோடி செலவில் புதிய அனல் மின் திட்டம், 1,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையத்தையும் கடலூர், தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 709 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் மின் திட்டத்தையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பேருந்துகள் வழக்கம்போல் இயங்கும் எனவும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு அறிவித்துள்ளது. போக்குவரத்து கழக ஊழியர்கள் நாளை வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். தங்களது நீண்டகால கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்காததால் போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் தோமுசா, சிஐடியு, HMS உள்ளிட்ட 9 தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளன. ஆனால் போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தை சமாளிக்க அரசு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. அண்ணா தொழிற்சங்கம், பாமக, தேமுதிக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட ஆளும் கட்சிக்கு ஆதரவான தொழிற்சங்க ஊழியர்கள் மூலம் பேருந்துகளை இயக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் வேலைக்கு வராதவர்களுக்கு ஊதியம் கிடையாது என்றும் அரசு போக்குவரத்து உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைத்து டெப்போக்களில் இருந்தும் பேருந்துகளை இயக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு டெப்போ முன்பும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நூறு கிலோமீட்டர் தூரமுள்ள அக்னியாறு கோட்டத்திலிருந்து விடுவித்து 3 கிலோமீட்டர் தூரமுள்ள கல்லணை கால்வாய் கோட்டத்தில் கடையக்குடி பாசன பகுதியை இணைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் பகுதியில் கடையக்குடி, சோழகம்பட்டி, சுருக்குடிப்பட்டி, திருநெடுங்குளம் ஆகிய பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கரில் விவசாயம் செய்யப்படுகிறது. இப்பகுதிக்கு தேவையான தண்ணீர் காவிரி ஆற்றின் உய்யக்குண்டான் வாய்க்கால் மூலம் திறக்கப்படுகிறது. கட்டளை வாய்க்கால் மூலம் தண்ணீர் வந்து சேருவதால் இப்பகுதியை பட்டுக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அக்னியாறு கோட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த அக்னியாறு கோட்டம் என்பது காட்டாறு, ஏரி, குள்ளங்களை பராமரிப்பது மட்டும்தான். ஆனால் கடையக்குடி பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கடம்பங்குடி வழியாக கல்லணை கால்வாய் ஆறு செல்கிறது. ஆற்று பாசனத்தோடு இந்த பகுதியை இணைத்துவிட்டால் உரிய பாசன காலத்தில் தண்ணீர் பெற்று சாகுபடி செய்ய முடியும். இதற்காக அந்த பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டும் புதிய வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். காவிரி உபரி நீரை மழைக்காலங்களில் சேமிப்பது போல் இந்த பகுதியில் கல்லணை கால்வாய் ஆறு மூலம் உபரி நீரை கடையக்குடி ஏரி உள்ளிட்ட பல ஏரிகள் நீரை நிரப்பி பாசன கட்டமைப்பை மேம்படுத்த முடியும் என அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடையக்குடிங்கிற கிராமம் இது வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நல்லா நிறைய விளைஞ்ச ஊர். கிட்டத்தட்ட வந்து புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் மழை பெஞ்சு இங்கே வந்து தண்ணி பயிற அளவுக்கு அந்த பாசன வடிகால் மன்னர்கள் காலத்தில் அழகாக உருவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீப காலமாக கர்நாடகத்தை சிக்கல் மாதிரி எங்கள் லோக்கல் கிராமங்களுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை வந்துடுது. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னென்னு சொன்னால் இப்போ இந்த கடையக்குடி ஏரிங்கிறது ஒரு 250 ஏக்கர் நிலம் வந்து தொண்டக்கதான் நின்றுக்கிட்டு இருக்குது. அதுக்கு இன்னும் தண்ணி தேவைப்படுது. இந்த வருஷம் நாங்கள் வந்து வெள்ளாமை பண்ணி, ஏன்னா நாங்கள் டிசம்பர் மாதம் தான் சாகுபடி பண்ணியிருக்கோம். வெள்ளாமை பண்ணி அறுவடை பண்ணுற வரைக்கும் நம்ம 3 மாதம் எங்களுக்கு தண்ணி தேவை. இது இப்போ இருக்கிற தீர்வு எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வுங்கிறது இந்த கடையக்குடி ஏரியை பொறுத்த வரைக்கும் கல்லணை காலையோட எங்களுக்கு தண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த அக்னியார் டிவிஷனுங்கிறது எங்களுக்கு தண்ணி கொடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பேர் பண்ணாமல் விஜயகுண்டாலேயே அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அண்ணா திரை சைடெலாம் நீங்கள் ஆத்தரை சிறா சேர்க்குறப்ப ஆத்தரை சிறுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கணுங்கிற கோரிக்கை தான் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த முறையில் இது தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு திட்டம் நிறைவேற்றி எங்களுக்கு தொடர்ந்து இந்த பத்திரிகை நிரந்தரமான தீர்வு காணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். பாலியல் புகாரில் சிக்கிய சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை காத்திருப்போர் பட்டியலில் வைத்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சிறப்பு காவல்துறை தலைவராக இருக்கும் ராஜேஷ் தாஸ் மீது பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் 2 நாட்களுக்கு முன் பாலியல் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் அவருடைய குற்றச்சாட்டு குறித்து விசாரணை மேற்கொள்ள 6 பேர் கொண்ட குழுவை அமைத்து கூடுதல் செயலாளர் பிரபாகரன் உத்தரவிட்டுள்ளார். அக்குழுவில் ஜெயஸ்ரீ, ரகுநாதன், ஐஏஎஸ் தலைமையில் ஐபிஎஸ் அதிகாரிகள் சீமா அகர்வால், அருண் சாமுண்டேஸ்வரி ஆகியோருடன் ரமேஷ் பாபு, லோரிட்டா ஜோனா ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அறிக்கையின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை இருக்கும் என காவல்துறையில் பணியாற்றுபவர்கள் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து பாலியல் புகாரில் சிக்கிய நிலையில் ராஜேஷ் தாஸ் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிக்க கோரி போராடியவர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெற கேரள அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2019 நீதிமன்ற உத்தரவின் பேரில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து தரப்பு பெண்களையும் அனுமதிக்க கேரள அரசு முடிவு செய்தது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் செல்ல போலீஸ் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆண்டு முழுவதும் கேரளாவில் சபரிமலை உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் சபரிமலை போராட்டத்தின் போது பதிவு செய்த வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதையடுத்து கேரள அமைச்சரவை கூட்டத்தில் சபரிமலை விவகாரத்தில் நடைபெற்ற போராட்டங்களில் குற்ற பின்னணிகள் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கே ஒசூரில் பெரிய ப்ராப்ளம் இல்லை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரொம்ப வேஸ்ட் ஏரியா ப்ளஸ் பாப்புலேஷன் டென்ஸாக இருக்காங்க. ஆனால் இந்த பொழுதுபோக்கு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை ஒசூரில். பெங்களூருக்கு இப்போ வேலைக்கு போயிடுவாரு நிறைய பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பஸ் வசதி கூட அதிகமாக இல்லை. அதனால் மெட்ரோ ட்ரெயின் வந்து பொம்மசந்தர் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அந்த பொம்மசந்தர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் ஒசூருக்கு வந்து கொண்டு வந்தால் போதும் எங்களுக்கு. இந்த மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து வெளியில் எங்கேயாவது போகணும்னா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா பஸ் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் தாலுகா ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் ஆட்டோ மூலிமா அதை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக வந்துடலாம்.
எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ராமநாயக்கன் ஏரி ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி பார்க்கு மெயின்டைன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா அது எல்லாமே போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ எதுவுமே அதை பராமரிக்கவே இல்லை. நம்ம ஊருக்கு இந்த நல்ல வசதி இல்லாமல், நல்ல ஒளி இல்லாமல், ரோடு இல்லாமல், நம்ம மஷானத்தில் வந்து போகிறதுக்கு ஒளி இல்லாமல் பப்ளிக்கு நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து செய்யணும்னு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு தலைவிரித்து ஆடுக்கொண்டிருக்கின்றது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக ஒசூர் மற்றும் சுற்றில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு இதுவரைக்கும் எட்டவே இல்லை என்று சொல்லலாம். அதே போல் குடியிருப்பு பகுதிகளில் சாலை வசதிகள் இதுவரைக்கும் மேம்பாடு செய்து தரவில்லை. இதனால் மக்கள் இரவு நேரங்களில் செல்வது சிரமமாக உள்ளது, தொழிற்சாலைகளுக்கு செல்வது சிரமமாக இருக்கிறது. அதே போல் கழிவுநீர் கால்வாய்கள் கூட இன்னும் முழுமை பெறாத ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒசூரை பொறுத்தவரை. அதுவும் இல்லாமல் ஒகேனக்கல் தண்ணி விட்டு ராமநாயக ஏரியும் போட்டிங்கெல்லாம் விட்டு ஒரு நல்ல சுற்றுலாத்தரம் மாதிரி ஏற்படுத்தலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு அந்த தூர் வாடுறதோட சரி அது பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணவும் கிடையாது. அப்புறம் மலை கோயில் இருக்குது, அதுவும் மெயின்டைன் கோயில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்களா, அது பக்கத்தில் பார்க்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது ப்ரைவேட் கூடுறேன்னு சொன்னாங்க, அதுவும் மெயின்டைன் பண்ணவே இல்லை. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு மேலே போக முடியாத அளவுக்கு இப்போது செயின் பறிக்கிறது பர்ஸ் அடிக்கிறதுன்ற அதுவும் 2-3 இது ராபர்ட்லாம் நடந்துருச்சு அங்கேயும். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள க புதுப்பட்டி கிராமத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக வீரர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போட்டியில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் இருந்து சுமார் 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு 3 சுற்றுகளாக களம் இறக்கப்பட்டனர். போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு வீரர்கள் பிடியில் சிக்காமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு, குக்கர், கட்டில், அண்டா உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஜெயமங்கலம் பகுதியில் உள்ள வராக நதி ஆற்று நீரை நம்பி 1000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் செய்யப்படுகிறது. மேலும் 15 மேற்பட்ட கிராம பகுதிகளுக்கு வராக நதி ஆற்றில் உறை கிணறுகள் அமைத்து குடிநீர் எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்நிலையில் ஜெயமங்கலம் ஊராட்சி பகுதிகளில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை வராக நதி ஆற்றின் கரை பகுதிகள் கொட்டுவதால் குப்பை கிடங்காக மாறி வருகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் மண் வளமும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த 13 முதல் 7 கட்ட அகழ்வாராய்ச்சிப் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. முதல் கட்டமாக தற்பொழுது கீழடியில் அகழாய்வு குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த வாரம் கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 3 இடங்களில் அகழாய்வு குழிகள் தோண்டப்பட உள்ளன. கீழடியில் நடைபெறும் அகழாய்வில் மனிதர்கள் பயன்படுத்திய தொன்மையான பாசி மணிகள், மண்பாண்ட ஓடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே சீமானுத்து கிராமத்தில் உள்ள கல்லூத்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பல ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வந்தது. சில காரணங்களால் 20 போட்டி நடைபெறாமல் இருந்த சூழலில் இந்த ஆண்டு உரிய அனுமதி பெற்று போட்டி நடைபெற்றது. போட்டியில் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகளும் 517 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். 20 பின் நடைபெறும் இந்த போட்டியை முசிலம்பட்டியை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பில்லவன் நாயகன் பட்டியில் கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலின் மாசி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதற்காக திண்டுக்கல், மதுரை, திருச்சி, சிவகங்கை உட்பட பல்வேறு ஊர்களில் இருந்து 650 காளைகளும் 400 வீரர்களும் களம் கண்டனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு, கட்டில், பீரோ, சைக்கிள், செல்போன் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள மேல்மங்கலம் தாமரைக்குளம் சில்வார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 3000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. சோத்துப்பாறை அணைப்பாசனம் மற்றும் கிணற்று நீரை பயன்படுத்தி சாகுபடி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கடந்த 4 இரவு நேரத்தில் பெய்த மழையால் சேதமடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து விவசாயிகளிடம் இருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகளை கருப்பு பிளாஸ்டிக் பாய் கொண்டு மூடி வைத்து பாதுகாப்பு நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விவசாயிகளிடம் இருந்து தொடர்ந்து பெறப்பட்டு வரும் நெல் மூட்டைகளை மழையால் சேதமடையாமல் இருக்க போதிய கருப்பு பிளாஸ்டிக் பாய்கள் கையிருப்பு இருப்பதாக நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்டன. அதில் 2 கிலோ 533 கிராம் தங்கம், 3 கிலோ 784 கிராம் வெள்ளி, 1,74,528 ரூபாய் ரொக்கம் மற்றும் 86 வெளிநாட்டு பணம் ஆகியவை கிடைக்கப்பட்டதாக கோயிலின் இணை ஆணையர் கே பி அசோக்குமார் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் கல்பகம்சேரி பகுதியைச் சேர்ந்த 14 மாணவியிடம் இன்ஸ்டாகிராம் மூலமாக நட்பை தொடர்ந்த 7 மாணவர்கள் மாணவிக்கு முதலில் கஞ்சா பயன்படுத்த அறிமுகப்படுத்தியுள்ளனர். கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்த நேரத்தில் வெளியில் வர முடியாமல் இருந்தபோது இந்த இளைஞர்கள் மாணவியின் வீட்டுக்கே போதைப் பொருட்களை கொண்டு சென்று வீட்டில் இருந்த மாணவியை பலாத்காரம் செய்துள்ளனர். அவரின் செயல்பாட்டில் மாற்றத்தை கண்ட பெற்றோர்கள் அவரிடம் விசாரித்த போது மாணவி நடந்ததை கூறியுள்ளார். இதையடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 2 கைது செய்த போலீசார் மீதமுள்ள 5 தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே எடையூர் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர் மணிமுத்து. இவர் தனக்கான மருத்துவ விடுப்பு கோரும் தபாலை எடையூர் காவல் நிலைய அதிகாரிக்கு அனுப்பி வைத்தார். இதனை எடையூர் காவல் நிலைய ஆய்வாளர் அதனை பெற மறுத்துவிட்டு திருப்பி அனுப்பியுள்ளார். இந்நிலையில் மருத்துவ விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பிய அவர் பணி வருகை பதிவேட்டில் மருத்துவ விடுப்பு கணக்கில் கொள்ளாமல் பணிக்கு வரவில்லை என்று எழுதப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து காவல்துறை உயரதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த மணிமுத்து பணியிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக காணொலி ஒன்றை பதிவிட்டு அதனை தமிழக முதல்வர், காவல்துறை இயக்குநர், திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பலருக்கு அனுப்பியுள்ளார். இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே இளங்குன்றம் கிராமத்தில் பாண்டி முனீஸ்வரர் கோவில் விழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300 மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டன. முதலில் கோவில் காளையை வாடி வாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டன. இதையடுத்து பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வந்த காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு அதை அடக்க இளைஞர் முற்பட்டனர். இதனை கிராம மக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். வத்திப்பட்டி கம்பெனி பிடிச்சது. வத்திப்பட்டியா? இவ்வளவு ரிஸ்கான கேள்வி எல்லாம் கேட்டேன். ஈஸியா கேளுங்க. தீப்பெட்டி கண்டுபிடிச்சது யாரு? தீப்பெட்டி கண்டுபிடிச்சது மேட்ச் பாக்ஸா? தமிழ்னா தான் அங்க இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் தான் மெயின். அது கண்டிப்பாக தெரியாது. முன்னாடி வந்து கல்ல உரைச்சி தீப்பொறி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ யாருன்னு அது தெரிஞ்சால் நான் ஏன் சார் நடந்து வர்றாங்க? யாராக இருக்கும் இன்கோவா? ஐயோ தெரியலீங்களே. கல் வெங்கச்சாங்கல உரசணும்னா முதல்ல தீ நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, அதுலேருந்து தீக்குச்சி கண்டுபிடிச்சாங்க. தீப்பெட்டி யாரு கண்டுபிடிச்சா தெரியல. சிவகாசி திருமங்கலம் மதுரை மாவட்டத்துக்கு வந்துட்டு
புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட கீழராஜ வீதியில் உள்ள மனோன்மணியம் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக யாகசாலை பூஜை தொடங்கியது. யாகசாலை பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக கோவில் விமானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. வேத விற்பன்னர்கள் வேதங்கள் முழங்க புனித நீர் விமானத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கொரோனா பெருந்தொற்று நோயால் கடந்த 1 ஆண்டாக உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது புதிய வகை கொரோனா தொற்று பரவி அதிலும் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை விமான நிலைய வாயிலில் பயன்படுத்தப்பட்ட கொரோனா தடுப்பு கவச உடை மற்றும் முகக்கவசம் பாதுகாப்பற்ற முறையில் கிடந்துள்ளன. இதைக் கண்ட பயணிகள் அச்சத்துடனேயே கடந்து சென்றனர். உடைகளை அங்கு விட்டு சென்றது யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரை தெப்பக்குளம் முதல் விறகனூர் வரை தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 52 கோடி ரூபாய் மதிப்பில் போடப்பட்ட 4 வழிச்சாலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். 2.2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை திறக்கப்பட்டதன் மூலம் மதுரை மாநகர் பகுதிகளான கீழவாசல், தெற்கு வாசல், முனிச்சாலை உள்ளிட்ட நகரின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் சம்பள நிலுவை வழங்க கோரி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். மயிலாடுதுறை அருகே உள்ள தலை ஞாயிறு NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். நஷ்டமடைந்து வந்த இந்த ஆலையை புனரமைக்க 58 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் அந்த நிதி கிடைக்காததால் அந்த ஆலை மூடப்பட்டது. மீதமுள்ள 149 தொழிலாளர்கள் கடந்த 20 மாதங்களாக சம்பளமின்றி துயரத்தை அனுபவித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் சம்பள நிலுவை கிடைக்காததால் ஒருநாள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். சென்னை சின்னப்போரூரைச் சேர்ந்தவர் அண்ணாமலை வானகரம் சர்வீஸ் ரோடு பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவரது கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மதுரவாயல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சோதனை செய்தனர். அவரது வீடு மற்றும் கடையிலிருந்து சுமார் 5000 பாக்கெட் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற புதூர் மாரியம்மன் திருவிழா பால்குடம் எடுத்தல், அழகு குத்துதல், தீச்சட்டி எடுத்தல், தீ மிதித்தல், பூ கரகம் எடுத்தல் போன்றவற்றுடன் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். பக்தர்கள் கூட்டம் மாவட்டம் வத்தலக்குண்டு நகர அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதிமுக நகர செயலாளர் பீர் முகமது ஏற்பாட்டில் 200 பெண்களுக்கு இலவச சேலை வழங்கப்பட்டது. அப்போது காய்கறி சந்தைக்கு வந்திருந்த பெண்களும் சேலை வாங்குவதற்கு முண்டி எடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கியில் 2 தாலுக்கா அளவிலான லோக் அதாலத் நடைபெற்றது. பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஏராளமான வழக்குகளுக்கு லோக் அதாலத் மூலம் தீர்வு காணப்பட்டது. தஞ்சையில் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் சிலைகள் முன் உள்ள கொடிக்கம்பத்தில் கட்சி கொடி கட்டுவது தொடர்பாக அதிமுக அமமுக இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கிடங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள கன்னிகா பரமேஸ்வரி ஆலய மகா கும்பாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். போச்சம்பள்ளியில் பாரம் ஏற்றிக் கொண்டு வந்த டாராஸ் வாகனம் ஒன்று சாத்தூர் சாலை திருப்பத்தில் வரும்போது கியர் பழுதானது. இதையடுத்து ஓட்டுநர் வாகனத்தை விட்டு இறங்கி மெக்கானிக்கை அழைத்து வர சென்று விட்டார். நான்கு வழிச்சாலையின் குறுக்கே வாகனம் நின்றதால் தருமபுரி கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பெண்ணாத்தூர் அருகே எருதுவிடும் விழாவில் காலை முட்டியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வரும் 28ஆம் தேதி கோவில்பட்டி திருநெல்வேலி ரயில் நிலையங்களுக்கு இடையே புதிய இரட்டை ரயில் பாதை அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் ரயில் பாதையை நெருங்கவோ கடக்கவோ வேண்டாம் என தெற்கு ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது.